மண்ட மேல ஒரு கண்ணு வச்சுக்க. என்ன மட்டும் இல்லையே பங்காளி. சரி பங்காளி, இல்லைன்னா பாத்துக்கிறேன். வாங்க சாமி. பங்காளி ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஆமா பங்காளி, நானும் அப்புறம் அடைக்கி வச்சுட்டு இருக்கேன். நினைச்சேன். ஏ பங்காளி, மாப்பிள்ளைய பாத்துக்கியா? கோயிலுக்குள்ள தானே இருக்கா? மாப்பிள்ளை ஒண்ணும் ஆகாது, நீ வா. அங்க ஒரு திருக்கார அவர்கிட்ட கேட்டு பார்த்து வரேன். அருவா வச்சிருக்கீங்களே, அருவா எடுத்து. மாப்பிள்ளைங்க திமிந்தாரு. அதுக்கு போய் சண்டை போட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு? பின்னாடி அடிச்ச அடி எப்படி இருந்தது? உன்னை தூக்குனா உன் தங்கச்சி கல்யாணம் நின்று தப்பு கணக்கு போட்டா. அப்ப நீங்க தான் என்ன அடிச்சதாடா? ஆமாண்டா, உன் தங்கச்சி கல்யாணத்துல நடந்த எல்லா கோளாறுக்கும் நாங்க தான்டா காரணம். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்துல காலமாட விட்டு கலவரம் பண்ணது நாங்க தான்டா. ஏடா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலடா, அப்புறம் ஏன்டா இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணீங்க? அடா லூசு பயல. அட லூசு பயலா, உனக்கு எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. அப்புறம் என்னடா முடிஞ்சு போச்சா? இனிமே தான்டா ஆரம்பமே. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின மாதிரி உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறேன் பாரு. ஏடா ஆல்ரெடி உங்க குடும்பம் அசிங்கமான குடும்பம் தானடா. போடா போடா இங்க பாரு. உன் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? இல்லடா. இதா இப்ப போனானே அவன் தானே உன் மச்சான். அவனை சம்பவம் பண்ணிட்டு உன் தங்கச்சியை தூக்குறன் பாரு. என்னடா நேரா போய் செப்பு திரும்பினு வச்சுக்க, ஒரு சுடுகாடு வரும், அங்க போய் ரெண்டு பேரும் படுத்துக்கங்க. தேவையில்லாம எனக்கு வேலை வச்சிடாதீங்க. ஏய் ஏய் போக்கு மக்கா இருக்க, அதையா பண்ணிட்டு போறாடா? நீ வேற போய் என்ன பண்றது? மெதுவா சப்பி சப்பி குடிங்க. வேற ஏதாவது என்னை கூப்பிடுங்க. என்ன மாப்பிள, என்ன மாப்பிள, டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம், பரவாயில்ல. சரி சரி. கூப்பிடுங்க. அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்கறாப்ளே. என்ன பண்றீங்க மச்சான்? இல்ல மச்சான், பாசம் பிடிச்சிருக்கு,
அதான் உங்களுக்கு வலிக்கு எதுவும் விட்டுருச்சுன்னா போட்டு போட்டு போயிட்டு வந்தேன். வாமா வாமா பருமாறு தேனே ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு போடுமா? நம்ம விளக்கு பொடி மாப்பிள்ளைக்கு தானே ஃபர்ஸ்ட் போடணும். சாம்பார் ஊத்துமா? மாப்பிளைக்கு இவ்வளவு பெரிய முருங்காயை போட்டிருக்கியே, முழுங்கும் போது தொண்டையில சிக்கி மொண்ணு கடக்கணும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க முருங்காய் சாப்பிடாதீங்க, கூட்டு சாப்பிடுங்க. ஏய் பொரியல வையே, கூட்டு வையே. ஏ மாப்பிள்ள கண்கள் அறிய சாம்பார் பாரம்பார் ஏமா நீங்க ஏமா ஆடுறீங்க? எங்க பிள்ளை நாங்க கூட இப்படி பாத்துக்கிட்டது இல்லங்க. இத பாக்கும்போது எனக்கு அழுகையா வருது. இவர் அழுகுறாரு, பொண்டாட்டி அழுதுனால எனக்கு அழுகு வந்துருச்சு. ஏய் நீ ஏன் அழுகுற அப்பா? கொடூர பசியில இருக்கிறப்பா, கொஞ்சோண்டு சோறு போட சொல்லுங்கப்பா. நீ ஏன் அழுகுற? அந்த கிளட்டு செப்பிட்டு அப்படி ஒரு பொட்டாட்டியா நினைச்சு அழகை வந்து சிப்பக்காளி. நீங்களே ஆடுறீங்க, ஒரு சோழிய வெளியே போன மாமா விட மாட்டாங்கற சோழிய முடிச்சு முடியும். நீமா நீ எதுக்கு ஆடுற? இப்படி சோத்தை காலி பண்ணிட்டாங்க, ஏதோ பார்சல் கட்டி எடுத்துட்டு போவேன் சொல்ல வர முடியல. நீ வெக்கப்படத பார்த்தா ரெட்ட புள்ளதே பிறக்கும் போல. உன்னை யாரா இங்க வர சொன்னது? நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, போய் செல்வியக்கா வீட்ல போய் படுற போ. நீ வேணா ஏ கூட வந்து பாத்துக்க, அப்பா கூட படுக்காத. அதிக பிரசங்கி தனமா பேசாத, ஓடு போ. குங்குமா பரவாயில்ல, என்ன பண்றது இல்லையே. கட்டில் வேற பழைய கட்டில், முதல் இரவுல கட்டில் உடைஞ்சு மாப்பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ பாரு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு இல்லைனா என்றைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் மாப்பிள்ளையோட உசுறு போச்சுன்னா திரும்பி வராது. சாந்தி முகூர்த்தமா உசுரா? இந்த நேரத்தில் எவன்? ஐயோ என்னன்ன, நீ வாமா நான் சொல்றேன். மாப்பிள்ள இப்பதான் ஐயர் போன் பண்ணாரு, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் சரியில்லையா, இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாரு. தங்கச்சி நீ இங்க படுத்துக்கோமா, நம்ம ரெண்டு பேரும் வெளியில படுத்துக்கலாம். வாங்க மாப்பிள்ள போய் படுத்துக்கலாம் வாங்க. அண்ணா உனக்கு அறிவே இல்லையா? குங்குமா எனக்கு உன்னையோட என் மச்சம் தான் எனக்கு முக்கியம். ஏன் பங்காளி வீட்டில் அம்பிட்டு வேலை கிடக்கு, இப்போ கிணத்தடியில் உட்காந்து பேசணுமா? எதுக்கு வர சொன்னேன்?
ரெண்டு நாள் ஆக போகுது. அந்த சாட்டக்காரன் சொன்னதை நினச்சா ஒரே டென்ஷனாக இருக்கு. உனவோட பெரிய ரோதனை. இன்னைக்கு ரெண்டாவது நாள். பங்காளி, நீ கனவு கண்டு ரெண்டு நாள் முடிய போகுது, இன்னும் எதுவுமே நடக்கலை. வேட்டாக்காரனுக்குலாம் ரிசல்ட் இமீடியட்டாக கிடச்சிச்சு. எனக்கு என்னமோ உன் கனவுல சம்திங் ராங் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு ஒரு தடவை சாட்டக்காரன் உன் கனவுல வந்து என்ன சொன்னான்றத தெளிவாக அவனை மாதிரியே சொல்லு பார்ப்போம். சொல்லு. ம், தங்கச்சி புருஷன் கல்யாணம் ஆகி ரெண்டு நாளைக்குள்ள செத்துருவான். தங்கச்சி புருஷன் மச்சா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள்ல செத்துருவான்டா. இப்படி சொன்ன பங்காளி. பங்காளி, தயவு செய்து அந்த சிரிப்பு அவாய்ட் பண்ணிட்டு வசனத்தை மட்டும் சொல்லு பாப்போம். உன் தங்கச்சி புருஷன் மச்சான் ரெண்டு நாள்ல செத்துருவான்னு சொன்னான். உன் தங்கச்சி புருஷன் மச்சான் ரெண்டு நாள்ல செத்துருவான்னு சொல்லிருக்கேன். தங்கச்சி புருஷன் மச்சான் செத்துருவான். தங்கச்சி புருஷன் மச்சான். தங்கச்சி புருஷன் மச்சான். பத்திரமா பாத்துக்கணும். தங்கச்சி புருஷன் மச்சான். அட பங்காளி, உன் தங்கச்சி புருஷன் மச்சான் யாரு? யாரு? அட மக்கிட்டு பழையாது, நீதாண்டா. ஐயோ காப்பாத்து பங்காளி. பங்காளி,